비다마기에 பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக யாவரையும் பிற்பகல் வேலையிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை தொடங்கி பிற்பகல் வேலை வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உதவி செய்தார். தொடர்ந்து நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நன்மையை நடத்தத்தக்கதாக நம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலுடன் பாடுவோம். இந்திய சுவை திவ்ய வந்து நான் எப்பவும் பாடிவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் என்றும் பாடிடுவே என்றென்றும் பாடிடுவே பாப்பேரும் கண்மணி போல் நம்முடைய தலையை நாம் காத்து நம் யாரும் சுபத்திலே உறவினம் பெறுவோம். பெரும்பொருளிலே கிறிஸ்துவனுடைய சபையினுடைய உடன் முறைய சாமியர் பாண்டியன் அவர்கள் முந்ததாக வந்து ஜபம் செய்வார்கள். கலேசிக்க நிலத்துதாவே நரிமான பகல்களை கண்டு சுருத்திர தகப்பனேன் கொண்டு கொடுத்திருக்கிற சுவாசத்தை கொஞ்சம் நாம் வகைப்படுத்தவும் கனப்படுத்தவும் இப்படி காரியங்களை கற்றுக்கொள்ள கொடுத்ததாவே இந்த நாளை எங்களுக்கு நீ கொடுத்த திருவையை கண்டு சுருத்திர தகப்பனேன். விசேஷமாக காலை முதல் மட்டுமா நீங்கள் பாதுகாத்து
உடைய ஆகாரத்தை உட்கொள்ளபடியாகவும் ஆபத்திய ஆகாரத்தை குறிப்பிடாகவும் உட்கொள்ளபடியாக கொடுத்த வாழ்க்கைக்கு அனுசரித்திருக்கே இந்த வேளையிலும் இரண்டாவது பந்தய ஆசிரியர்களுக்காக இந்த வெளியே வார்த்தையில பேச போற தேவதாசனுக்கு அஞ்சலிக்கிற தகப்பனே அவர்கள் மூலமாக இப்படி ஆத்மத்துக்கு தேவையான ஆலோசனை கிடைக்க நிற்கிறார் வேண்டிக் கொள்கிற தகப்பனே தொடர்ந்து விடுவதாவே இந்த பகுதியில் நடக்கிற அந்த ஊழியர்களை ஆசிர்வதியும் தொடர்ந்து இந்த கருத்தை அங்கு முடிந்த பிறகு விடுவதாக மக்கள் கற்றுக்கொள்ள போகிற அன்பான பிள்ளைகளுக்கு அஞ்சலிக்கிற தகப்பனே அவர்கள் படித்ததான பாடங்களை அநேக மக்களுக்கு விதைக்கக்கூடியதான அந்த நல்வாழ்க்கை ஒவ்வொருக்கும் தரணுமாய் வேண்டிக் கொள்கிற தகப்பனே இதற்கு இந்த பிரயாசப்படுத்த சபையாருக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தும் யாரோடு திருப்பியாக பாதுகாத்துக் கொள்ளும் அடியாக மட்டுமாக எடுத்துக்கொண்டு தேவன் தாமே தொடர்ந்து கொடுத்ததாக திருவிழாலயங்களை பாதுகாத்து இந்த கருத்தர்கள் மொழி மற்றும் ஆசீர்வாதங்களை வருடத்துமாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக வெளியூரிலிருந்தும் பல மக்கள் வந்திருக்கிறார்கள் தகப்பனே, உங்களுடைய பிரயாணிகளை வாய்க்க சில கிருபைகளுக்கு அனுசரித்துள்ள தகப்பனே, நாம் பத்திரமாக வருமாக்க இவர்களுக்கு சென்று நன்றி சொல்லவும் உரிய காரியங்கள் தொடர்ந்து செய்வதை கிருபிசுமாக வேண்டிக் கொள்கிறோம். இதை நாம் உமக்கு செலுத்துகிறோம். அந்த ராயசு ஸ்தானத்தில் ஜீவிக்கிறோம். ஜீவனம் இருக்கவள் நல்ல பிதாவே, நாம் யாரும் நின்ற வண்ணமாக புதிய ஏற்பாடிலே ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் 10:34 தொடங்கி 43 வரை நாம் வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் 10:34 தொடங்கி 43 வரை புதிய பக்கம் 177 பக்கம் அரக்குமத்திலே கத்துடைய பணியை செய்து வருகிற சகோதரர் சுரேஷ் அவர்கள் என்பதாக வந்து இந்த பகுதியை நமக்கு வாசித்து கொடுப்பார்கள். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இவ்வேறிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10:34 முதல் கொண்டு 43 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து ரசிகித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசிரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பொதுமாகிறவராயும் குற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர் எல்லாத்திற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3 தேவன் அவரை எழுப்பி பிரதிச்சயமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிச்சயமாகும்படி செய்யாமல் அவர் மறைத்தோர்களுக்கு ஏந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரதிச்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் என்பதை நாம் யாவரும் அமர்ந்திருப்போம்.
காலம் தொடங்கி முற்பகல் வேலை வரை மூன்று தலைப்புகளாக விதையின் அவசியம், விதையை அங்கீகரித்தல், விதையின் பலன் என்கிற வார்த்தையிலேயே நாம் கேட்டோம். விதைகள் வீணாகுமா என்கிற தலைப்பிலே நம்முடைய அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் எரிச்சொயல் அவர்கள் முதலாக வந்து தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த விதைகள் வீணாகுமா என்கிற காரியத்தினை நம் ஆழ்ந்து பயபக்தியோடு தேவரசனங்களை நாம் கேட்போமாக.